வணக்கம் நேர்களே. இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவின் மோஸ்ட் வாண்டட் கைதி தாய்லாந்தில் கைது. பிரித்தானியாவின் மோஸ்ட் வாண்டட் கைதியாக அறிவிக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர் தாய்லாந்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரித்தானியாவில் 5 வருடங்கள் தலைமறைவாக இருந்த போதைப்பொருள் கடத்தல் தலைவன் ரிச்சர்ட் வேக்கலிங் தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தாய்லாந்து போலீசார் தெரிவித்தனர். பிரான்சில் குடியுரிமைக்கான புதிய செயல்முறை அறிமுகம். குடியுரிமைக்கான புதிய எளிமைப்படுத்தப்பட்ட செயல்முறையை பிரான்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் பிரான்சில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் புதிய ஆன்லைன் செயலியை திறப்பதன் மூலம் எளிமைப்படுத்தப்பட்ட செயல்முறையை அணுகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவில் 14 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு இரவில் கடுமையாகும் சட்டம். மேல் ஆஸ்திரிய 13 வயதினருக்கு OVP கடுமையான ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரியா 14 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இரவு 11 மணி வரை மற்றும் 14 முதல் 16 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் அதிகாலை 1 மணி வரை தனியாக வெளியில் இருக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் 1 மணி நேரத்திற்கு முன்பு வீட்டிற்கு வர வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் தீவிரமடையும் போர் அமைதி நிலவாது என அறிவித்தமையால் அதிர்ச்சி. உக்ரைனில் தொடரும் போர் இன்னும் மோசமாக கூடும் என ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமை செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார். அங்கு அமைதியை நிலைநாட்டும் சாத்தியம் குறைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். ரஷ்யா இம்மாத இறுதியில் பெரிய அளவில் தாக்குதல் ஒன்றை நடத்தலாம் என உக்ரைன் எதிர்பார்க்கிறது. மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்குவதாக கூறியிருந்த ராணுவ ஆயுதங்கள் முழுமையாக சென்று சேர்வதற்குள் அந்த பெரிய தாக்குதல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த இந்தியாவுடன் கெஞ்சும் அமெரிக்கா. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எந்த முயற்சி எடுத்தாலும் அதை அமெரிக்கா வரவேற்கும் என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த போதிலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நட்பு வலுவாக உள்ளமையினால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எந்த முயற்சி எடுத்தாலும் அதை அமெரிக்கா வரவேற்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. டென்மார்க்கில் மொழிபெயர்ப்பாளர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டென்மார்க்கில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மக்கள் பணம் செலுத்துவதால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். டென்மார்க்கில் உள்ள மருத்துவர்கள் 2018 கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் உடல்நல பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உக்ரைனின் பல பகுதிகளில் மின்சாரம் தடை. உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யா ஏவுகணை தாக்குதலில் பெரும்பகுதி முறியடிக்கப்பட்ட நிலையில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரியாவின் 3 மணி நேர எச்சரிக்கை வேலை நிறுத்தம் அறிவிப்பு. ஆஸ்திரியாவின் தனியார் மருத்துவமனைகளின் ஊழியர்கள் வரும் செவ்வாய்க்கிழமை 3 மணி நேர எச்சரிக்கை வேலைநிறுத்தத்தை நடத்தவுள்ளதாக ஆஸ்திரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக 3 மணி நேர எச்சரிக்கை வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் சிகிச்சைகளில் தாமதத்தை ஏற்படுத்தலாம். எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டென்மார்க் பணவீக்கம் 7.7% குறைவு. ஜனவரி மாதத்தில் டென்மார்க் பணவீக்கம் 7.7% குறைந்துள்ளது. புதிய தரவுகளின்படி ஜனவரி மாதத்தில் நுகர்வோர் விலைகள் முந்தைய ஆண்டை விட 7.7% அதிகம் என்பதுடன் பணவீக்கம் டிசம்பர் மாதத்தை விட 1% குறைந்துள்ளதாக டென்மார்க் வெளியிட்ட புதிய புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. கொரோனாவுக்கு உலகளவில் 67,82,387 பேர் பலி. உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 67.82 லட்சத்தை தாண்டியுள்ளது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 67,82,387 பேர் கொரோனா வைரஸால் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனாவால் 67,75,94,119 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 65,36,998 பேர் குணமடைந்துள்ளனர்.